ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா January 26, 2019 ஹிண்டு அண்ட் பிஇபி நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அப்ரூவல்ஸ் பேங்க்ரப்சி கோட் சைட்ஸ் இம்ப்ரூவ்ட் ஃபினான்ஷியல் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ பேங்க்ரப்சி கோட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நியூஸ்க்குள்ளே வரலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா பேங்க்ரப்சி, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி அப்படிங்கிறத அந்த வேர்டே ஃபுல்லே. அப்போ இன்சால்வன்சினா என்ன, பேங்க்ரப்சினா என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். இன்சால்வன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியால் அவங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு இன்சால்வன்சி. அவங்களால அந்த இன்எபிலிட்டி, ஓகேவா, இன்எபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் எ கார்பரேஷன் டு பே தியர் பில்ஸ், ஓகேவா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த பணத்தை பே பண்ணணும். பட் பே பண்ண முடியலைன்னா தட் இஸ் கால்டு இன்சால்வன்சி. அவங்கள பே பண்ண முடியாதவங்கள, ஓகேவா, பே பண்ண முடியாதவங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு பேங்க்ரப்சி. ஓகேவா? அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா incapable of paying their due unpayable bills, ஓகேவா, அவங்க தான் இன்கார்பட்சி, சரி, பேங்க்ரப்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேவா? இதில் லிக்யூடேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். லிக்யூடேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட அசட்டெல்லாம் விற்றுட்டு, ஓகேவா, வெளியில் போகிறது தான் பார்த்தீங்கன்னா லிக்யூடேஷன் அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்தியாவுக்குள்ளே ஒரு கம்பெனிக்கு வராங்க, ஓகேவா, ஏதோ ஒரு ஹுண்டாய் உள்ளே வராங்க. இப்போ ஹுண்டாய் உள்ளே வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க நிறையா காசை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க எப்போவுமே வந்து லாபம் தான் எடுப்புறாங்க அப்படிங்கிறது நம்ப முடியாது. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கனாலே நிறைய கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க வட்டி பே பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்றாப்பில், ப்ராஃபிட் வர்றதுக்கு ஏற்றாப்பில் அவங்களுடைய வட்டியோட ரீபேமெண்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? சில நேரங்களில் அவங்களால வட்டியை ரீபே பண்ண முடியலை. ஓகே, அப்படி ரீபே பண்ண முடியலாட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து அவங்கள பேங்க்ரப்சி, அதாவது அவங்க வந்து என்ன கடனை திருப்பி செலுத்த முடியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படி அறிவித்து அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்களை விற்றுட்டு வெளியில் போனால் தான் அந்த அதாவது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச கஷ்டத்தோடு அவங்களால போக முடியும். பட் இந்த மாதிரி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படிங்கிற ஒரு லா இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே ஒருத்தன் கம்பெனி வந்திருந்து அந்த கம்பெனி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருந்ததுன்னா அவனால் இந்தியாவை விட்டு வெளியே போக முடியாது. அப்படி நீங்கள் சீக்கிரமாலாம் நினச்சி வெளியே போக முடியாது, அந்த கம்பெனியை ரன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டை சொன்னாங்கன்னா, அவங்க மேலும் மேலும் அவங்க மற்ற ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் விற்று இந்தியாவில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ரன் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி தான் ஒரு கம்பெனியால் அவங்களால் ஒரு வாங்கின கடனை ரீபே பண்ண முடியலை, அவங்க ப்ரொடக்ஷனை வந்து கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்னா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட அசட்டெல்லாம் விற்றுட்டு ஒன்று வெளியில் போயிடலாம், அல்லது வேறு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்குறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸை கொடுக்கலாம். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுடைய எக்கனாமிக் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஒருத்தரை உள்ளே கொண்டு வரமோ அதேமாதிரி அவங்கள ஈஸியாக வெளியே போக விடணும். அப்படி போக விட்டால் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து என்னென்னா நம்ம மேலே நம்பிக்கை வரும். அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இந்த ஆக்டை பற்றி பார்க்கலாம். இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2015 வரும், 2015-16 தான் வரும். ஓகேவா? அந்த 15-16 முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கோடு இருந்துச்சா? ஓகேவா? பேங்க் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா அதால் வெளியில் போக முடியுமானா அப்படின்னா, எஸ் முடியும். எந்தெந்த ஆக்டெல்லாம் அதுக்குள்ளே வரும்னு பார்த்திங்கன்னா, சிக் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்ஃபியாசி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரியான ஆக்டெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்னும் என்னென்ன ஆக்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ரெக்கவரி ஆஃப் டெஃப்ட் டியூ டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மூணு விதமான ஆக்ட் மூலமாக வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 1947 நம்ம கம்பெனி அதாவதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஆக்ட் மூலமாகலாம் ஒரு கம்பெனியை வெளியே போக நம்ம வந்து அனுமதி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, அந்த மாதிரி இந்த மூணுமே வந்துன்னு பார்த்தீங்கன்னா கம்பர்சன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி உடனே வெளியே விட மாட்டாங்க, வந்து அந்த கம்பெனியை கொஞ்ச நாள் ரன் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இல்லை பேங்க் மேனேஜ்மெண்ட்டை எடுத்துக்குவாங்க. அப்படி பேங்க் மேனேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு பேங்க் கொஞ்ச நாள் ரன் பண்ணுவாங்க, அப்படி அவங்களாலேயும் முடியலாட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஃபார்ம்கிட்ட விற்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணுவாங்க, அந்த மேனேஜ்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணுவாங்க, அதுலேயும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா தான் கடைசியாக ஒரு 10-15 வருஷத்துக்கு கழித்து விற்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். அதுக்குள்ளே இவங்க வாங்கின கடனுக்கு வட்டி 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 வட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய லெவலில் பேங்க்கில் வந்து என்ன நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்டெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காண்டி ஒரு டூலாக இந்த பேங்க்ரப்சி லாவையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்ட்லாம் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா
என்னென்ன ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி டவுன்ஸ் இன்சால்வன்சி ஆக்ட் 1909, அதுக்கடுத்து ப்ரொவின்ஷியல் இன்சால்வன்சி ஆக்ட் ஆஃப் 1920. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ரிலேட்டட் டு திஸ் இன்சால்வன்சி இருந்தது. ஓகேவா? இப்போ பேங்க்ரப்சி லாவை எப்போ கொண்டு வராங்கன்னா அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அவங்க கமிட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா டி கே விஸ்வநாதன் கமிட்டி 2014. ஸோ இவங்க நவம்பர் 2015 ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்றாப்பில் தான் பேங்க்ரப்சி கோட் 2015 ஆக்ட்டு வெளியில் வருது. ஓகேவா? ஸோ அந்த ஆக்டோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபீச்சர் என்னன்னா குறிப்பிட்ட டைம் லைனுக்குள்ள இந்த இதை முடிக்கணும். லைக் 180 டேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து என்னன்னா 90 டேஸ் சம் எக்ஸப்ஷனல் கேசஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இன்சால்வன்சி ரிசொல்யூஷன் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை முழுசாக லிக்விடேஷன் பண்ணி, லிக்விடேஷன்னா அவங்களோட அசட்டெல்லாம் விற்றுட்டு வெளியே போக வைக்கிறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னன்னா இன்சால்வன்சி ரிசொல்யூஷன் பிளான் அப்படின்னு சொல்கிறது. இன்சால்வன்சி ரிசொல்யூஷன் பிளான்னா அவங்களால கடனை ரீபே பண்ண வைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறது. லைக் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர்றது, லைக் அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து வாங்குறது விற்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுடைய லைக் அவங்களுடைய எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் டு ரீபே த தட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் இன்சால்வன்சி ரிசொல்யூஷன் பிளான் அப்படிங்கிறது என்ன 75% அந்த பிளானை வந்து என்ன 75% ஆஃப் த கிரெடிட்டர் வந்து ஒத்துக்கணும். கிரெடிட்டார்னா பேங்கர்ஸ்னு அர்த்தம் இங்கே. ஓகேவா? ஏன்னா பேங்க் தான் வந்து என்ன யார் கடன் கொடுக்கும், கம்பெனிஸ்க்கு கடன் கொடுக்கும். ஸோ அந்த 75% யாரெல்லாம் இப்போ நேஷனல் பேங்க், இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேங்க் அந்த ஒரு கம்பெனி கடன் கொடுத்துருக்காங்கன்னா அதில் 75% ஆஃப் பீப்புள் வந்து என்ன ஓகே இந்த ரிசல்யூஷன் பிளானுக்கு நாங்கள் ஓகே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னோம். அப்படி ரிசல்யூஷன் பிளான் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசொல்யூஷன் பிளானுக்கு ஏத்தாப்பில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. லைக் மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் சேஞ்சஸ் கொண்டு வருது, ஷேர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே விற்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வர்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை இன்சால்வன்சி ரிசொல்யூஷன் பிளான் கேன்சல் ஆயிருச்சு, 75% ஒத்துக்கல, பெர்சன்டேஜ் பேர் ஒத்துக்கல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்துன்னா லிக்விடேஷனுக்கு போயிடும். லிக்விடேஷன்னா ஏற்கனவே இப்போ இந்த ஹுண்டாய் கம்பெனினா ஹுண்டாய் கம்பெனியோட அசட் என்னெல்லாம் இருக்கும் அந்த அசட்டெல்லாம் விற்று அவங்க கடனை ரீபே பண்ணிவிட்டு அவங்க வெளியே போயிடணும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மீனிங். அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அண்ட் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. இந்த இன்சால்வன்சி ரிசொல்யூஷன் பிளான் இருந்துச்சோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஏஜென்சிஸை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ். இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ்னால் ஒரு பேங்கர் இருக்கார், அவர் ஒருத்தர் கடன் கொடுத்துருக்காரு, அதே கடனாளி நிறைய பேர்கிட்ட வந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரோட கடன் எல்லாத்தையுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் எடுத்துகிட்டு வர்றது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ரிசொல்யூஷனுக்கு ஏற்றாப்பில் என்ன மாதிரியான இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரதான் இந்த இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்சி அண்ட் இன்சால்வன்சி அஜுடிகேட்டர். அஜுடிகேட்டர்னா இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு, அப்போ இவங்களை யார் பேங்க்கே முடிவு பண்ணி அனுப்புவாங்களான்னா கிடையாது. பேங்க் வந்து யார்கிட்ட போய் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்கணும். ஓகே? அந்த கோர்ட்டு தான் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படிங்கிறது. இந்த கோர்ட் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸோட இன்சால்வன்சியை இது பண்ணுறது. இப்போ கம்பெனி இன்சால்வன்சியான அதாவது கம்பெனி வந்து அவங்களால பே பண்ண முடியலாட்டி அவங்க பேங்க் வந்து நேஷனல் கம்பெனியில் ட்ரிபியூனலுக்கு போகலாம். இதே இது ஒருத்தர் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்களால அந்த அமௌண்ட்டை வந்து பேங்க்கு வந்து பே பண்ண முடியலை அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனலுக்கு போகணும். ஓகேவா? ஒன்று கம்பெனினா நேஷனல் கம்பெனியில் ட்ரிபியூனல், ஒரு இண்டிவிஜுவலுக்குனா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனலுக்கு போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி ரெகுலேட்டர்ஸ். இன்சால்வன்சி ரெகுலேட்டர்ஸுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஐபிஸ் ஐபிஏஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இன்சால்வன்சி ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோட இது வந்து 2015 வந்துருச்சு. ஸோ இதில் சம் சேஞ்சஸ் கொண்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க 2017. ஓகேவா? அந்த கமிட்டி சில சஜஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வாங்க. எதுலாம் மினிமம் சாரி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சம் ப்ரொவிஷன் கொண்டு வாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா கொஞ்சம் இதை கொண்டு வாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இந்த வீடு கட்டுறது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் டெக்டர்க்கெலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அமெண்ட்மெண்ட் பில் ஆஃப் 2018 கொண்டு வந்திருப்பாங்க ஃபார் ஹோம் பையர்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இல சம் இதை கொடுத்து. ஓகேவா? ஸோ அந்த இன்ஃப்ரான்சி அந்த அமெண்ட்மெண்ட் பில் 2018 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதோட இது போடலை. ஸோ நீங்கள் பழைய நியூஸ் பார்க்கறனால பாருங்கள், இல்லாட்டி உங்களுக்கு அமெண்ட்மெண்ட் பில் 2018 சாலியன் ஃபீச்சர்ஸ்னு அடிச்சிங்கன்னா பிஏபியில் வரும். ஸோ அது பாருங்கள். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்ததுனால தான் உங்களுக்கு அந்த இதை கொடுக்கல. ஓகேவா? ஸோ இதுதான் டோட்டலாக இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுக்கான ஒரு ஓவரால் வியூ. ஓகேவா? இப்போ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போயிருக்கும். அந்த கேஸுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ இல்லை அதுக்கு
அதுக்கான எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் நரிமன் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, அதாவது இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சிக்கோட இது ஐபிசின்னு சொல்லுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத இவர் சொல்லியிருப்பார். ஓகேவா, இந்த ஐபிசியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் இஸ் எ கோட் ஃபார் ரீஆர்கனைசேஷன் அண்ட் இன்சால்வன்சி ரெசொல்யூஷன் ஆஃப் கார்பரேட் டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனியோட ரீஆர்கனைசேஷன் அண்ட் இன்சால்வன்சி ரிசொல்யூஷனுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்சால்வன்சினா என்னன்னு சொன்னேன். ஓகேவா, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சால்வன்சி ரிசொல்யூஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ரிசொல்யூஷன் பிளானை பற்றி பார்த்தோம். ஓகேவா, அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்கல்ல, அதெல்லாம் சொன்னோம். அதே மாதிரி ரீஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரீஆர்கனைசேஷன் அப்படின்னா, அண்டர் த ரீஆர்கனைசேஷன் பேங்க்ரப்சி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டெப்டார் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரீபேமெண்ட் பிளான் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பே பண்ணுற, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பே பண்ணுறேன்னு முதல்ல கடன் வாங்கியிருப்பாங்க. பட் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ரீஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு பேங்க்ரப்சியை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இந்த சென்ஸ், நான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறேன், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறேன்னு அந்த ரீபேமெண்ட் பிளானை வந்து என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. செகண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சால்வன்சி ரிசொல்யூஷன் இது வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, கார்பரேட் டெப்டாரோட அசட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எந்த மீனிங்கில், இப்போ ஒரு கம்பெனியால் ரீபே பண்ண முடியலை, அப்போ அவங்க வந்து என்னென்ன பண்ணணும், அந்த கம்பெனியை விற்றுட்டு வேறு இடத்துக்கு போகணும். அந்த கம்பெனி இப்போ உடனே விற்றா அதை வாங்குறதுக்கு நிறையா பேர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ அதனால் அந்த அசட்டோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனி இன்னும் லாஸ்லேயே போய்கிட்டு இருக்குது, அதோட அசட்லாம் போயிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆகுனா, ஸோ அந்த அசட்டோட வேல்யூ குவாலிட்டி வந்து என்ன கம்மியாயிரும். ஸோ அந்த அசட்டோட வேல்யூவும் கம்மியாயிரும். அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான அமௌண்ட்டு ரீபேமெண்ட் அமௌண்ட்டு கிடைக்காது. ஸோ அதை தான் சொல்கிறாரு. ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குயிக் ரீஆர்கனைசேஷன் அண்ட் இன்சால்வன்ஸ் ரிசொல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமைஸ் தி வேல்யூ ஆஃப் அசட் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இப்போ 3வது பாயிண்ட் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வென் ரிசொல்யூஷன் பிளான் டேக்ஸ் ஆஃப் அண்ட் தி கார்பரேட் டெப்டர் இஸ் ப்ராட் பேக் இன் டு த எக்கனாமிக் மெயின் ஸ்ட்ரீம். இந்த சென்ஸ் என்ன அர்த்தம்னா, ஒரு ரிசொல்யூஷன் பிளான் வந்து போட்டாங்க. ரிசொல்யூஷன் பிளான் அவருடைய ஷேர்ஸை விற்கிறது, அதேமாரி பார்த்தீங்கன்னா அவரோட ஷேர்ஸ், அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளானை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மறுபடியும் அவர் என்ன ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் பண்ண முடியாமல் இருந்தவரெல்லாம் மறுபடியும் எக்கனாமிக் மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே வராரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவரோட கம்பெனி மறுபடியும் ரன்னாக ட்ரை பண்ணுது, அப்போ ரன்னாக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அவரால் ரீபே பண்ணுற ஒரு எபிலிட்டியை வந்து என்ன நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்குக்கும் கரெக்டான கிரெடிட், கரெக்டான அமௌண்ட் வந்து என்ன ரீபே பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதனால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகுது அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ் எ லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஐபிசி வில் ஹெல்ப் டு டெவலப் தி கிரெடிட் மார்க்கெட்ஸை இது டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ரீபே பண்ணலை அப்படின்னா, கொஞ்ச நாள்லேயே வந்து நான் 180 டேஸ்லேயே அந்த அசட்டை விற்று மறுபடியும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது வாங்க முடியும். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கடனை திருப்பி வாங்கிக்க முடியும் பேங்க்னால. அதனால் இவங்க பயப்படாமல் யாருக்குனாலும் கடன் கொடுக்கலாம். ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்குது. ஸோ இது ஒரு 4 பாயிண்ட்டாக இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டீ கோடிங் தி கோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இதை தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக. இதில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி லிக்யூடேஷன் அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 80 கேஸில் 63 கேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடேஷனுக்கு போயிடுச்சு. லிக்யூடேஷனாக அவங்க அசட்டை விற்று அவங்க அமௌண்ட்டை ரீபே பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அவங்க வந்து வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 29,788 கோடி ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மட்டும்தான் பேங்குக்கு கிடைக்கும்னு நினச்சிருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா 60,000 கோடி கிட்ட கிடச்சிருக்கு. அரௌண்ட் 202% கிட்ட அந்த அசட்டோட வேல்யூ வந்து என்னென்னு அதிகமாக கிடச்சிருக்கு இவங்களுக்கு. ஸோ இது வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் ஒரே ஒரு இதுனா செக்ஷன் 29A அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் பார்ஷியலி டெலிட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செக்ஷன் 29A அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இந்த ப்ரொவிஷன் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசொல்யூஷன் பிளானில் கலந்துக்க முடியாது. ரிசொல்யூஷன் பிளான் என்னது, ஷேர்ஸை வாங்குறது விற்கிறது, அதேமாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் வந்து கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 29A கொடுத்துருந்தாங்க. யார் பங்கு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, யார் வந்து அந்த பேங்க்ரப்சிக்கு காரணமானாங்களோ, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி திவாலாகிறதுக்கு காரணமானாங்களோ, அவங்க வந்து
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரிசொல்யூஷன் பிளானில் கலந்துக்க முடியாது அப்படிங்கிறது செக்ஷன் 29A இருக்குது. பட் என்னென்னா கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா இல்லை, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க அவர் ஒருத்தரே காரணம்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன ஒரு கரெக்டான ஆள் கிடையாது, ஸோ அவரை வந்து என்னென்னா அவருக்கு பிளேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 29A படி எம்எஸ்எம்இக்கு சம் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் இவங்க பாராட்டி பேசியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் டோட்டலாக இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு. இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடை பற்றி இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா டிவியில் இன்டெப்த் அப்படிங்கிறதுல ஒரு இன்டெப்த் இன்டெப்த் அப்படிங்கிறதுல இன்டெப்த்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, அந்த ப்ரோக்ராமில் இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடை பற்றி தெளிவாக பேசியிருப்பாங்க. ஓகேவா, நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ராஜ்யசபா டிவி இன்டெப்த்னு அடிச்சுட்டு அந்த இதை அடிங்க, உங்களுக்கு அதுக்கான லிங்க் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுடான் 3. ஓகேவா, யுடான் 3 அப்படிங்கிற ஸ்கீமை பற்றி பேசியிருக்காங்க. நமக்கு உதான் ஸ்கீம் அப்படிங்கிறது நமக்கு ரீஜினல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். ஓகேவா, அதாவது என்ன, ஏற்கனவே இருந்த யூஸ் ஆகாத ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் கண்டிஷனுக்கு கொண்டு வரதான் இந்த உதான் ஸ்கீமோட முக்கியமான இது. ஓகேவா, ஸோ இந்த இதில் வந்து என்ன, இது தேர்ட் ரீஜினல் கனெக்டிவிட்டி ஸ்கீம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரீஜினல் கனெக்டிவிட்டி ஸ்கீமில் 13 லட்சம் சீட்டு வந்து புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. சீட்டுனா என்ன அர்த்தம்னா பிரயாணிகள், 13 லட்சம் பிரயாணிகளை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். ஓகேவா, இதுதான் 2.0 பார்த்தீங்கன்னா 29 லேக் சீட்ஸ். இப்போ உதான் 3.0 பார்த்தீங்கன்னா 69.30 லேக் சீட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இது வந்து என்ன தேர்ட் பிளான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இந்த இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படிங்கிறதுனா சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கீழே வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரப்போசலை யார் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஆஃப் உடான், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த தேர்ட் இதில் வந்து என்னன்னா வாட்டர் ஏரோட்ரோமை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. வாட்டர் ஏரோட்ரோம்னா என்ன அர்த்தம்னா நம்ம இந்த தண்ணி மேலே ஒரு ஃப்ளைட் மிதக்கும் பார்த்தீங்களா, இதுதான் வாட்டர் ஏரோட்ரோம் அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. ஸோ இதையும் இவங்க கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40 டூரிசம் ரூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து டோட்டலாக இதில் சொல்லியிருக்கிறது. மற்றபடி இந்த இதில் வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. ஓகேவா, அது எந்தெந்த ஏரியா அப்படிங்கிறது இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினிங் ஃபார்ம் லோன் வெய்வர். ஓகேவா, ஃபார்ம் லோன் வெய்வர் அப்படிங்கிறது ஒரு கரெக்ட் ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக பேசியிருப்பார். ஓகேவா, ஃபார்ம் லோன் வெய்வரை பற்றி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன நிறையா நெகட்டிவ் ஸ்டெப்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஓகே, இது பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டடாக நடத்துகிறாங்க, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டையும் கொண்டு வர்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா நெகட்டிவ்ஸ் படிச்சிருப்போம். ஓகே, அந்த நெகட்டிவ்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நோட்ஸ் வச்சுருந்துருப்பீங்க. இப்போ இதில் பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல், ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ இதில் என்னென்னலாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த நியூஸ் படிச்சுக்கலாம். இப்போ இது இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ 2018 அரௌண்ட் ஒரு 11 ஸ்டேட்டுக்கிட்ட இந்த ஃபார்ம் லோன் வெய்வர், ஃபார்ம் லோன் வெய்வர்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விவசாய கடன்கள் தள்ளுபடி. ஓகேவா, அந்த விவசாய கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா 11 ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக யாரான்னு பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அந்த லிஸ்ட்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகேவா, பட் என்னென்னா இந்த மாதிரி ஃபார்ம் லோன் வெய்வர் கொடுக்கறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராங் எக்கனாமிக் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர், ஈவன் நம்மளுடைய ரகுராம் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்பிஐ கவர்னர் இவங்க எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, இது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் அண்ட் ராங் எக்கனாமிக் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஆர்டிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க என்னென்ன ராங்லாம் சொல்லியிருக்காங்க, இப்போ பேங்க்ஸாக இருக்கட்டும் அண்டு நம்மளுடைய ஆர்பிஐயாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ராங்னு சொல்கிறாங்கல்ல, அது எதை வச்சு ராங்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு 3 பாயிண்ட் வந்து என்ன இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த 3 பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 3 பாயிண்ட்டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லி இவர் இதில் ப்ரூஃப் பண்ணியிருப்பார். ஓகேவா, ஸோ அந்த 3 பாயிண்ட் என்ன, அதை எப்படி இவர் தப்பு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பேங்க்ஸாக இருக்கட்டும் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், ஓகேவா, இவங்க கொடுக்குற அந்த இது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெப்புடேஷனல் கான்சிக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெப்புடேஷனல் கான்சிக்வன்சினா இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வந்து என்னென்னா கடன் வாங்குறாரு, அதை ரீபே பண்ணணும். ஓகேவா, பட் என்னென்னா இப்படி கவர்மெண்ட் வந்து என்ன அடிக்கடி வந்து என்ன அவங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணுறதுனால அவங்களுடைய ரெப்புடேஷனல் கான்சிக்வன்சிஸ் அவங்க வந்து திருப்பி கடனை செலுத்துறதுக்கான இது ஃப்யூச்சரில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பி கடன் செலுத்தலாட்டி என்ன நமக்கு தான் கவர்மெண்ட் கடன் செலுத்திருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடன் செலுத்தாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் ரெப்புடேஷனல் கான்சிக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாரு. ஓகேவா, செகண்ட் பாயிண்ட், இதுக்கு முன்னாடி ஃபார்ம் லோன் வெய்வர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபார்ம் லோன் வெய்வர் பண்ணது எதுக்கு, ஃபார்மர்ஸோட அந்த ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரியான அந்த ஃபார்ம் லோன் வெய்வர் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் கொண்டு வரலை அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, அதாவது இதிலே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிகல்ச்சருடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு க்ரிட்டிசைஸும் பண்ணுறாங்க. ஓகேவா, தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
இப்போ ஃபார்மல் செக்டரில் ஃபார்மல் செக்டர்னால் யார் ஃபார்மலாக யார் லோன் கொடுப்பானா, பேங்க் வந்து என்னென்னா ஒரு விவசாயிக்கு ஃபார்மல் லோன் கொடுக்கும். அப்போ நம்ம நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு மணி லெண்டர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு இன்ஃபார்மல் கடன், ஓகேவா, அந்த கந்து வட்டி கடன் அப்படின்னு சொல்லுவாங்களா, இன்ஃபார்மல் கடன் கொடுப்பார். இது அதனால் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்மல் செக்டாருடைய கடன் கொடுக்குற இது வந்து அதிகமாகுது அப்படிங்கிறாரு. இது எப்படி ஆகும், எல்லோரும் என்னென்னா ஃபார்ம் லோன் வேவர் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, அப்போ ஃபார்ம் லோன் வேவர் ஆகுது அப்போ நம்ம பேங்க்லேயே போய் அதிகமாக கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஓகே, ஆனால் இவர் இந்த ஆர்டிகல் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேங்க் காரங்க என்ன சொல்றாங்கன்னு இந்த ஆர்டிகல்ல சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபார்மல் செக்டர்ல நீங்க லோன் வேவர் பண்ணும்போது இன்ஃபார்மல் செக்டர்ல லோன் வந்து அதிகமா வாங்குறாங்க அப்படின்றாரு. எப்படின்னா, இப்போ ஃபார்மல் செக்டர்ல ஒரு லட்சம் ரூபாய் நம்ம வந்து கடன் கொடுக்கணும், ஓகே, கடனை ரீபே பண்ணணும். அந்த கடனை ரீபே பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்ககிட்டருந்து கடன் வாங்கினா நம்மளுடைய வாழ்க்கை ஆதாரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்காமல் நம்ம அந்த கஷ்டத்தையே வாழ்ந்துகிட்டு இருப்போம். இப்போ வந்து 1 லட்சரூபாயை கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், அப்போ என்ன பண்ணுவோம், அந்த 1 லட்சரூபா தான் போயிடுச்சுலாம், நம்ம இன்னும் கடன் வாங்கி நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த 1 லட்சரூபா போனதுக்கப்புறம் பேங்க் கடன் கொடுக்க லேட் ஆகும், ஓகேவா. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், லோக்கல் மணி லெண்டர்கிட்ட வாங்கினோம்னா ஆல்ரெடி 1 லட்சம் போயிடுச்சு, ஸோ அதனால் நம்ம ரீபே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்ஃபார்மல் செக்டர்லேருந்து கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அண்ட் ஆர்பிஐ கவர்னன்ஸ்லாம் இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் கிரிட்டிசைஸ் பண்ணி, இல்லை அந்த 3 பாயிண்ட் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ரெப்யூட்டேஷனல் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, அதாவது என்னென்னா மறுபடியும் அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடனை செலுத்தாமல் இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணிடும்னு சொல்லி ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, அதுக்கு இவர் கொடுத்துருக்க பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இது வரைக்குமே அக்ரிகல்ச்சரில் வந்து நான் பர்ஃபார்மிங் அசட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு, ஈவன் கம்பெனிஸோட இதை விட அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 8% தான் நான் பர்ஃபார்மிங் அசட் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர்லேருந்து வந்திருக்கு, பட் இண்டஸ்ட்ரியல் செக்டர்லேருந்து அரௌண்ட் 21% கிட்ட வந்திருக்கு அப்படின்றாரு. அப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து அதிகமாக கிரியேட் பண்ணலை, கிரியேட் பண்ணுறவங்க யாருன்னா இண்டஸ்ட்ரீஸ் தான் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இவர் வைக்கிறார். ஓகேவா, அதுக்கடுத்து இன்னும் சில இயர்ஸ்லாம் வந்தனு பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு, அந்த இயர்ஸ் எல்லாம் வந்தனன்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர்ஸில் இவ்வளோ இருந்துச்சு இவ்வளோ இருந்துச்சுலாம் சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம். ஓகேவா, ஸோ இவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபார்மல் அதாவது ஃபார்மர்ஸோடைய அந்த லோனோட என்பிஎஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5% to 2%லேருந்து அரௌண்ட் 5% to 8% லெவலுக்கு தான் இந்த என்பிஏ வந்து அரௌண்ட் 2011லேருந்து இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருந்தது. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணும்போது இது மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டும் இவர் பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட் இந்த மாதிரி ஃபார்ம் லோன் வேவ் பண்ணும்போது நேஷன் வைடு ஒரு ஃபார்ம் லோன் வேவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போராட்டங்கள் நடக்குது. இது வரைக்கும் இந்தியாவில் 1990 2008 இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன அந்த ரெப்யூட்டேஷன் கான்சிக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதே இது இப்போ இதை கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனிக்கும் சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டு அவங்களுடைய ஒன் டைம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ண விடுறாங்க. ஒன் டைம் பேமெண்ட்னா நீங்கள் இவ்வளோலாம் கொடுக்க வேண்டாம், இந்த மட்டும் இவ்வளோ மட்டும் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் பேமெண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிற ஸ்கீம்லாம் இருக்குது அந்த கம்பெனிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன் வைவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் இவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரெப்யூட்டேஷன் கான்ஸ்டியூன்சிக்கு இவர் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மருடைய லோன் வைவர் வந்து என்னென்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க பேங்கர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படிலாம் கிடையாது, அவங்களுடைய ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர்ஸோட அவுட்புட் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவங்களுடைய ஜிடிபி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம லேட்டஸ்ட்டு எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்லாம் பார்த்தோம். ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்டும் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் தேர்ட் ஆர்குமெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இன்ஃபார்மல் செக்டார்ட்டருந்து அதிகமாக கடன் வாங்குறாங்க, ஃபார்மல் செக்டார்ட்டருந்து வாங்காமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு காரணமே பேங்க் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லோன் வைவர் வந்துருச்சு, லோன் வைவர் வந்துருச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து யார் ப்ரொவைட் பண்ணணும்னா பேங்க் வந்து என்ன ஃபார்மருக்கு ப்ரொவைட் பண்ணணும். அப்படி ப்ரொவைட் பண்ணால் தான் அவர் மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்க முடியும். பட் என்னன்னு பண்றாங்கன்னா இந்த ஃபார்ம் லோன் வைவர் வந்தாலும் இவங்க அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கறதுக்கு லேட் பண்றாங்க. அதனால வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு ஃபார்மல் லோனை வந்து வாங்க முடிய மாட்டேங்குது, அதனால அவர் இன்ஃபார்மல் லோன் வாங்குறாரு. இதுக்கு பேங்க் தான் காரணம் அப்படிங்கிறது இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. கேரளாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெப்ட் ரிலீஃப் கமிஷன் ஆக்ட் ஆஃப் 2006 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அந்த டெப்ட் ரிலீஃப் கமிஷன் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபார்மலோ இன்ஃபார்மலோ எதில் கடன் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, ஓகேவா, அது டைம் டு டைம். இப்போ அவருக்கு வந்து டிஸ்ட்ரெஸ் ஆகிட்டார், ஒரு ஃபார்மரால் ஒரு ட்ராட் வருது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அவர் ஒரு டிஸ்ட்ரெஸ் ஆகிட்டார் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் கலந்து பேசி இவ்வளோக்கு இவ்வளோ ரீபே பண்ணலாம், இவ்வளோக்கு இவ்வளோ வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி
பண்ணுற ஆக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஃபார்மர்ஸ் டெப்ட் ரிலீஃப் கமிஷன் ஆக்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ இதில் இவர் வேறு என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லோன் இவர் கொண்டு வரும்போது வே ஃபார்வர்டு அப்படிங்கிற இதில் நோட் பண்ணிக்கோங்க. வே ஃபார்வர்டில் என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, ஒரு கேர்ஃபுல் டிசைன். ஓகேவா? ஒரு ஃபார்ம் லோன் வைவ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு கேர்ஃபுல் டிசைனாக இருக்கணும். எப்படின்னா, இப்போ ஃபார்ம் லோன் வைவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மேக்ஸிமம் பெரிய பெரிய ஃபார்மர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போகுது. இந்த சின்ன கொஞ்சம் நிலம் வச்சுருக்கிறவங்க, அதாவது மார்ஜினல் ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பாக்டை கொடுக்குறதில்ல. ஸோ அவங்களுக்கும் பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி இந்த ஃபார்ம் லோன் வேவரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார்ம் லோன் வேவர், ஃபார்ம் லோன் வேவர் போகாமல் இல்லது இவங்க வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை எந்த லெவலில் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும், அவங்களுடைய குவாலிட்டி லெவல், அந்த கல்டிவேட்டிங் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி வந்து நீ இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்ரிகல்ச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும் பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ யாபம் வச்சுக்கோங்க நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் வந்துன்னா, அக்ரி செக்டர் சுட் பி பூஸ்டட் த்ரூ கிரெடிட் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஓட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில். இது இப்போ லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிஎம்ஓட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில்னா என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பிஎம்ஓட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. யாருக்கீழே ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர்க்கீழே ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க எதெல்லாம் இருக்கோ, யாரெல்லாம் இதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமினன்ஸ், அதாவது எக்கனாமிஸ்ட்டில் கொஞ்சம் ஹை ரெப்புடேஷனில் இருக்கிறவங்க அண்ட் எமினன்ஸாக இருக்கிறவங்க. அண்ட் இந்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு நான் ஸ்டாச்சுரரி, எந்த ஒரு ஆக்ட் போட்டும் க்ரியேட் பண்ணலை. ஓகேவா? இது வந்து பர்மனண்ட்டும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாடி. ஓகேவா? இவங்க வந்து யார் இதுலேயும் வரமாட்டாங்க, ப்ரைம் மினிஸ்டர் மட்டும்தான் இதில் இன்க்ளூட் ஆவார். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது என்ன இஎஸ்சியோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனி இஷ்யூ, ஓகேவா, எந்த இஷ்யூனாலும் அனலைஸ் பண்ணுறது, அதுக்கு அது அதில் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வேறு ஏதாவது இருந்தாலும் அதுக்கு ப்ரைம் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணுறது, இது அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கு. ஓகேவா? அதுக்கடுத்து இவங்க அடுத்து முக்கியமான மேக்ரோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை எவ்வளோ அப்படிங்கிறதும், அதோட இஷ்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து விளக்கம் கொடுக்கறது. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது. அதுக்கடுத்து இவங்க சுமோட்டோ, இவங்களாக தானாக முன் வந்து எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணலாம், அல்லது ப்ரைம் மினிஸ்டர் ஏதாவது சொன்னாலும் அதை அனலைஸ் பண்ணலாம். அண்ட் டைம் டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இவங்களோடது. ஸோ இந்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஆஃப் பிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரி செக்டர் ஷுட் பி பூஸ்டட். எப்படின்னா, கிரெடிட் ஃப்ளோ வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றாங்க. கிரெடிட் ஃப்ளோனால் என்ன அர்த்தம்னா, பேங்க் வந்து அதிகமாக கடன் கொடுக்கணும், இல்லாட்டி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம் லைக் எம்ஜி நரேகா ஸ்கீம்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் போயிட்டு அதிகமாக இன்வெஸ்ட் அக்ரிகல்ச்சரில் போயிட்டு அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பிஏபியில் பார்த்தீங்கன்னா இதே நியூஸ் தான் மறுபடியும் ரிப்பீட்டட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.